ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம ரெண்டு டிக்கெட் கிவ்வே தரப்போகிறோம். அந்த ரெண்டு டிக்கெட் நம்ம எப்படி கிவ்வே தரப்போகிறோம், எதனால் கிவ்வே தரப்போகிறோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா இவன் கிவ்வே தரப்போகிறன்னு சொல்லி இருட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே, இவன் எப்படி நம்பர்த்துன்னு நினைக்கலாம். இருட்டில் நான் உட்காந்து பேசலை, லைட்லாம் செட் பண்ணி தான் உட்காந்தேன். அந்த நேரம்லாம் பார்த்து கரண்ட்டு வேறு கட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, வீடியோவும் போட்டு ஆகணுன்றதுனால அதை அப்படியே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி ரொம்பவே இதாக கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எதனால் நான் ரெண்டு டிக்கெட் கிவ்வே பண்ண போகிறேன்னா, நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட சேர்த்து 4 மாதம் ஆகிடுச்சு. அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு வந்துச்சு. அதனால் நான் 2 டிக்கெட் கிவ்அவே பண்ண போகிறேன். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு தான், வேறு யாருக்கும் இல்லை. என்னடா இவன் 100 சப்ஸ்கிரைபருக்கே கிவ்அவே பண்ணுறானே நினைக்காதீங்க. 100 சப்ஸ்கிரைபரும் சப்ஸ்கிரைபர் தான், நீங்கள் 100 பேர் இல்லைன்னா இந்த சேனலே இல்லை. அதனால் இந்த 100 பேர்லேருந்து ஒரு ஆளுக்கு நான் 2 டிக்கெட் கிவ்அவே பண்ண போகிறேன். என்ன படத்துக்குன்னா, இப்போ 16ஆம் தேதி 2 படம் ரிலீஸ் ஆகுது, புஷ்பாவும் ஸ்பைடர்மேன் நியூவும் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் 2 டிக்கெட் தரப்போகிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் போகிறாங்கள, அந்த டிக்கெட் நீங்கள் எப்படி வாங்கணுன்னா, இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட் நான் கொடுப்பேன். அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு, அந்த ஸ்டேட்டஸ் வந்து 50 வியூவர்ஸ் பார்த்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கும் அந்த ஜிமெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிட்டு, அதுமாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சேனலுக்கு அனுப்பிச்சா, 2 நாள் 17ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு நான் அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்து அதிலேருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் ஊரில் எந்த தேட்டர் இருக்கோ அந்த தேட்டரில் வந்து நான் புக் மை ஷோவில் போயிட்டு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி, உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ அந்த சீட்டில் உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி, பாக்ஸாக இருந்தாலும் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ நான் புக் பண்ணி உங்களை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணணும்னா, அந்த டிக்கெட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். என்னடா இவ்வளோ பேசுகிறானே, கொடுப்பானா மாட்டானெலாம் சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கரெக்டாக 17ஆம் தேதி காலைல 11 மணிக்கு நான் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும், நான் சேனல் கொடுக்குறேன். அது வரைக்கும் தான் உங்களுக்கும் டைம், நீங்கள் வந்து என்னோடய அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை ஸ்டேட்டஸில் வச்சு நீங்கள் எனக்கு அனுப்பணும் என்னோடய ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு. நான் அதை பார்த்துட்டு நான் கண்டிப்பாக யாருக்கும் ஒரு ஆளுக்கு நான் அதை அனுப்புவேன் டிக்கெட்டை, நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவேன். அதுவும் உங்களுக்கு எத்தனை மணி ஷோ, உங்களுக்கு எப்போ வேணுன்றத, என்ன படத்துக்கு வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த டிக்கெட்டு. நான் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது நான் என்ன கண்டென்ட் போட போகிறேன்னு நான் தெரிஞ்சுதான் கண்டென்ட் போட ஆரம்பித்தேன். என்னோடய சேனல் எப்படி இருக்குன்னா, நீங்கள் சேனலில் உள்ளே வந்தீங்கன்னா தியேட்டர் ரிவ்யூ, எனக்கு வந்து சினிமாலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து என்ன போனேன், நிறைய பேர் மூவி ரிவ்யூ போடுறாங்க, ரியாக்ஷன் வீடியோ போடுறாங்க, நம்ம அதையே போட தேவையில்லை, நம்ம புதுசாக இதெல்லாம் போடலான்ட்டு நான் என்ன வீடியோ போடுறேன்னா தியேட்டர் ரிவ்யூன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கான்செப்ட் தான் என்னோடய சேனலில் இருக்கும். நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரிவ்யூ வீடியோ தான் அதிகமாக இருக்கும். நான் ஏன் இந்த கொஞ்சம் 3 ரியாக்ஷன் வீடியோலாம் போட்டிருந்தேன், அந்த ரியாக்ஷன் வீடியோலாம் ஏன் போட்டேன்னா, உங்களுக்கு தொடர்ந்து இந்த கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிச்சிடும், கொஞ்சம் வித்தியாசமாக ஏதாவது சேனல் இது பார்க்கணும். அதனால தான் உங்களுக்கு நான் இந்த இது போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் மற்றபடி என்னோடய சேனலில் அதிகமாக என்ன வரும்னா தியேட்டர் ரிவ்யூ தான் வரும். என்னோடய கான்செப்ட் தியேட்டர் ரிவ்யூ தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு எந்த ஊரில் தேட்டர் வேணாலும் அதை நீங்கள் என் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லுங்கள், நான் அதை கண்டிப்பாக அந்த தேட்டர் போய் நான் செக் பண்ணுவேன், செக் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்போ நான் இருக்குது பாண்டிச்சேரியில் இருக்கேன், அதனால் பாண்டிச்சேரி சுற்றி இருக்குது எல்லா தேட்டராக இருக்குது, முக்கால்வாசி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் தேட்டர் இருக்குது, அதையும் நான் கொஞ்சம் நல்லா பண்ணி போட்டுருவேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எங்கள் சுற்றி இருக்கிற ஊர் அதையும் நான் பண்ணுவேன். இன்னும் சேனல் க்ரோத் ஆகும் நான் எல்லா ஊருக்கும் போய் எல்லா தேட்டரையும் போடுவேன். மறக்காமல் என் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறதுனால தான் என்னாலும் கொஞ்சம் வீடியோ போட முடியும், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதுமாதிரி இந்த கிவ்அவே நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் வெறும் 50 வியூவர்ஸ் இருந்தால் போதும், நான் ரொம்பலாம் சொல்லலை, 50 வியூவர்ஸ் இருந்தால் போதும். எதுக்காக இந்த 50 வியூவர்ஸ் எதுக்கு சொல்கிறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ தான் கொஞ்சம் பார்த்து சேனல் கொஞ்சம் உள்ள வெளியாக தெரியும். அதனால தான் நான் இப்படி சொல்கிறேன். இல்லைன்னா நான் முதல்ல நான் நினச்சிருந்தேன்னா 2 டிக்கெட் நம்ம ரேண்டமாக போயிட்டு 2 பேர்கிட்ட தியேட்டர்லேயே நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அது பண்ணுறதை விட நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொடுத்தா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் க்ரோத் கிடைக்குன்றதுனால தான் நான் இந்த கான்செப்ட் இது பண்ணேன். மறக்காமல் இந்த கிவ்அவே நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. இது யாருக்கு வேணால் கிடைக்கலாம் இந்த டிக்கெட். இதோடு நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.